வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணா பேசுகிறான். இந்த பதிவு வந்து நியூமராலஜியில் 1-9 பற்றி பேச நம்ம ஆரம்பித்தோம். அந்த 1ஆம் தேதியில் பிறந்து கடைசி தேதி 9/27 அந்த தேதிக்குள்ளே பிறந்தவங்களோட பற்றி பேசியிருக்கோம் நம்ம. அதாவது கூட்டுத்தொகை 9 வரணும், அதாவது 9, 18, 27. அதே 1ஆம் தேதி 1 வரணும்னா 1, 10, 19, 28 இந்த ஆரம்பித்து 30, 31 தேதியில் பிறந்தவங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். எல்லார பற்றியும் அவங்களுடைய நல்ல குணங்கள் கெட்ட குணங்களை பற்றி விரிவாக சொல்லியிருக்கோம். இப்போது கடைசியாக வந்து 9ஆம் எண் பற்றி நம்ம பேச போகிறோம். அவங்களுடைய நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் அப்படின்ற பேரில். கெட்ட குணங்கள்னால் அப்படி கிடையாது, சிலவங்க இயற்கையாக அவங்களுடைய மனசில் இருக்கும், சிலது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையாக உருவாக்கப்பட்டு இருக்கும். நம்ம வந்து நல்ல விஷயங்களை எடுத்து தீய விஷயங்களை கைவிடும்பொழுது நம்ம எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த இடத்துக்கு நம்ம போகும். இல்லை ஒரு வியாபாரம் நல்லா நடக்கும், குடும்பம் நல்லா நடக்கும், நல்ல விஷயங்களை வந்து நம்ம பின்பற்றலாம். அதனுடைய நோக்கத்தில் தான் நான் 1-9 தேதிக்குள்ளே வாழ்க்கையை நடத்துகிறவங்க, அதாவது 1-31 தேதிக்குள்ளே பிறந்தவங்களுடைய எல்லா விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது ஏன்னா ஏதாவது ஒரு ஷேரிங்ஸ் வந்து ஒருத்தருடைய லைஃப்பை மாற்றுன்றது எனக்கு தெரியும். ஏன்னா என் கணிதத்தில் நிறைய பேருக்கு நான் பேர் வச்சுருக்கேன், கம்பெனிக்கு பேர் வச்சு கொடுத்துருக்கோம், குழந்தைங்களுக்கு எல்லாம் வேர்ல்ட் லெவலில். நீங்கள் விகே இன்ஃபோ இல்லை வாசுதேவ் கண்ணா எந்த நேமில் போட்டாலும் என்னுடைய நேம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஃபோன் நம்பர் மாற்றுறதுனால வாழ்க்கையை மாற்றுமானா நிச்சயமாக மாற்றும், ஏன்னா மாற்றி இருக்கும், அது மூலயமா வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா சிலவங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் எடுத்த நாள்லேருந்தே அவங்களுக்கு வந்து மனசு வந்து சரியிருக்காது, கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ஃபோன் நம்பர் எடுத்த நாள்லேருந்தே கடன் பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும். சிலவங்க ஃபோன் நம்பர் எடுத்த நாள்லேருந்து சந்தோஷமான நிறைய விஷயங்கள் தேடி தேடி வந்திருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில், நிறைய இருக்கு. ஒரு ஃபோன் நம்பரில் நிச்சயமாக வாழ்க்கை மாறும், 100% மாறுதா இல்லையான்றது நான் மாறுந்தான் சொல்லுவேன், ஏன்னா நான் தானே மாற்றி கொடுக்குறேன். ஆனால் அனுபவ ரீதியாக பார்க்கும்போது நிச்சயமாக ஒருத்தருடைய வாழ்க்கை ஃபோன் நம்பரில் மாறுமா அப்படின்னா மாறும், ப்ராக்டிக்கலாக மாறும், மாற்றி இருக்குது. இது ரெண்டே விஷயம் தான். நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தர் வந்து ஃபோன் நம்பர் எடுக்கிறோம், அந்த ஃபோன் நம்பர்னால் வாங்கின நாள்லேருந்து ஒருத்தன் கஷ்டத்தை தான் அனுபவிப்பான். சில யதார்த்தமாக ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி இல்லை நம்பர் நியூமராலஜி பார்த்து எடுப்பான், அன்னி நாள்லேருந்து அவனுக்கு நாள் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூமராலஜி வெரி வேல்யூ. ஏன் இதை நான் இப்போ பேசுகிறேன்னா, இது 9ஆம் எண் கடைசி எண் பற்றி பேச போகிறோம். அடுத்த பதிவு சுவாரஸ்யமாக இருக்கும். எண் கணிதத்தின் மூலயமா பணம் நம்மளை தேடி வருமா, வரவைக்க முடியுமான்ட்டு. நிச்சயமாக வரவைக்க முடியும், வர முடியும், அது நம்ம பார்க்கலாம். இந்த 9ஆம் தேதி பிறந்தவர்கள் 9, 18, 27 தேதியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். செவ்வாய் கிரகம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் நம்ம சொல்கிறதே பார்த்தா ஒரு போர் வீரன், ஒரு தளபதி, ஒரு 100 பேர், 1000 பேர் உலகத்துக்கு முன்னாடி நின்று ஒரு அதிகாரமாக ஒரு செயல்படக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய வலிமையாக இருக்குதுன்னா அடிச்சுக்கவே முடியாது அந்த ஜாதகக்காரர். அவ்வளோ ஒரு மனோதைரியம், மனோபலம் இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, அதாவது 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம். இது முன்னாடியே சொல்லிட்டேன், இவங்க வந்து ஒரு போர் வீரன் மீன்ஸ் ஒரு அந்த தளபதினா அந்த நிர்வாகக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மனசு இருக்கும், தன்னை அறியாமல் செய்யக்கூடிய தீய குணங்களும் இருக்கும். நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொண்டு தீய விஷயங்களை நம்ம கைவிடுவோம், அந்த நிச்சயமாக அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், மாற்றி இருக்கு. இந்த 9, 18, 27 இந்த தேதியில் பிறந்தவங்களுடைய முதல் நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு அயராத உழைப்பு, உழைப்புக்கு அஞ்சக்கூடிய ஆட்கள் கிடையாது இவங்க. ஏன்னா போர் வீரர் மாதிரி தானே, எப்போ கூப்பிட்டாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உடனடியாக வந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்கள் இவர்கள். அதே நேரத்தில் இவங்களுடைய உடல் பலம் மிக்கவர்கள், சும்மா அப்படி இருப்பாங்க. ஒருத்தர் வந்து நிமிந்து அப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிறாரு அப்படின்னு, தோரணை நல்லா ஹைட்டு வெயிட்டும் பாடியுமா அப்படி ஒரு மாதிரி நிற்கிறார், ஒரு ஒரு போல்டாக ஒரு சவுண்டு, ஒரு அதிகார தோரணை இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து உங்களை டேட் ஆஃப் பர்த் வந்து 9, 18, 27 நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக கேட்டு பாருங்கள், அப்போ தானே தெரியும் ஒரு எண்கணிதத்தினுடைய வலிமை. அந்த மாதிரி ஒரு போர் வீரன் போலீஸ்காரர்லாம் வந்து இந்த எண்ணில் தான் வரணும். போலீஸ்காரர் வந்து 2, சனீஸ்வரனுடைய நம்பர் வரணும் செவ்வாய், பட் போர் வீரர் ஒரு இராணுவ அதிகாரி தலைமை ஸ்தானம் இதுவாக இருக்கிறவங்க வந்து 9, 18, 27. இன்னொன்று, இவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து நிறைய இருக்கும், அடிச்சுக்கவே முடியாது, நம்மளே ஒரு தன்னம்பிக்கை போய் கற்றுக்கணும்னா இவங்கக்கிட்ட நம்ம வந்து கற்றுக்கலாம். அதெல்லாம் ஒரு அயராத ஒரு உழைப்பு, ஒரு அறியாத ஒரு தன்மை, ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் இவங்களுக்கு என்னன்னா எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சணுன்ற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்கும். நிறைய எண்களுக்கு என்னென்னா பாதி தூரம் ட்ராவல் பண்ணி விட்டுட்டு திருப்பி வருவாங்க. இந்த 7ஆம் எண், 4ஆம் எண், அதே மாதிரி 3ஆம் எண் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சப்போர்ட் இருந்தால் தான் 3ஆம் எண் வந்து மேலே வரும். 2ஆம் எண்ணில் பிற 2 எண்ணுன்னா நீங்கள் 2 மட்டும் எடுத்துக்கலாம், 2, 11 அப்படி எடுத்துக்கணும், 20 அப்படி. இப்போ 2ஆம் எண்ணில் இருக்கிறவங்க எப்படின்னா
ஒரு துணை தேவைப்படும் அவங்களுக்கு. நீங்கள் துணை தேவைப்படும், அது கூட இருக்கவங்க வந்து எதுவுமே செய்ய வேணாம், பட் ஒரு ஆள் இருக்காங்கன்ட்டு ஒரு தைரியம் இருந்தாலே அவங்க வந்து முன்னேறிடுவாங்க. ஆனால் 50-50 கேரக்டரில் இருக்கவங்க வந்து ஐந்தாம் எண். ஆனால் இந்த 9-8 பிறந்தவங்க சிங்கிள்ஸில் தனியாக தன்னை அறியாமல் தைரியமாக செய்வாங்க. அதில் மனோபலம், மனோதைரியம், உடல் பலம் எல்லாத்திலும் நிறைஞ்சு நிற்கிறவங்க இந்த 9-18-27 தேதியில் பிறந்தவர்கள் தான். அதே நேரத்தில் இவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா பண்ணிவிடுவாங்க. அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு பணமாக இருந்தாலும் சரி, ஒரு பொருள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணாங்கன்னா அப்படியே கழட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு குணமிக்க ஒரு ஆட்கள் வந்து 8-18-27-9 தேதியில் வந்து பிறந்தவர்கள். இவங்க பற்றி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஆனால் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த எண்ணங்களை மட்டும் இவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னா இந்த 8-9 இவங்க வந்து முன்னாடி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது. அதை விட இவங்க வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். இவங்க நல்லா ஒரு ஹைட்டு, மனோபலம், மனோதைரியம் எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் தவறாடுறதுக்கு வேணால் அந்த தலை கணம் சொல்லுவாங்கள்ல, அது இவங்களுக்கு வந்து நிச்சயமாக இருக்கும். நான் தான், தான் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த அன்பர்கள் தவறாடுறதுக்கு வேண்டாம், உண்மையாக அது இருக்கும். இந்த எண்ணங்களை கொஞ்சம் தளர்த்தி விட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குணம் இருக்கிறதுனால உங்களை சுற்றி ஒரு 10 இருக்காங்கன்னா அதில் 3 மட்டும்தான் உண்மையாக இருப்பாங்க, மீதி பேரெல்லாம் பொய்யாக தான் இருப்பாங்க. இல்லை 50-50, 5 உண்மையாக இருப்பாங்க, 5 பொய்யாக தான் இருப்பாங்க. இந்த தலைகணம் விட்டுட்டிங்கன்னா 8 உங்களை சுற்றி உண்மையாக இருப்பாங்க, 2 வந்து இருக்க மாட்டாங்க. இது வந்து இயற்கை. அதே நேரத்தில் இவங்க வந்து அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, திடீர்னு கடுஞ்சொல் சொல்லுவாங்கல்ல, ஹார்ஷாக நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காம அப்படியே எர்த்தமாக கௌத்தமானு சொல்லுவாங்களே தமிழில், அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள். அதே நேரத்தில் இவங்க எப்படின்னா நம்ம தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிடிவாதம் குணம் வந்து இவங்களுக்கு இருக்கும். ஒரு என்னென்னா இவங்க அந்த போர் வீரன், செவ்வாயினுடைய ஆதிக்கம், இவங்க வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேஷராசி விருச்சிக ராசியில் தான் வரும். ஏன்னா இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கமே பார்த்திங்கன்னா செவ்வாய் தானே அதிபதி மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும். ஸோ இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் அந்த ஒரு பிடிவாத குணம். இவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னாங்கன்னா அந்த தலை கணம், கடஞ்சொல், அந்த அந்த பிடிவாத குணத்தை விட்டுட்டாங்கன்னா இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதே நேரத்தில் இவங்களுக்கு எப்போ கோபம் வரும், எப்போ கோபம் வராதுன்னே சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிற நிறைய இடம் பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி, விருச்சிகராசியை பார்த்தீங்கன்னா தேள் தானே சிம்பிள். அந்த தேள் என்ன பண்ணும்? அதான் எந்த நேரத்தில் கூட்டும், எந்த நேரத்தில் கூட்டாதுன்னு தெரியாது. ஸோ இவங்க அந்த திடீர் கோபத்தை வந்து விட்டுடணும். அதே நேரத்தில் துரு 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 துருன்னு செய்வாங்க, எல்லா விஷயம் செஞ்சுட்டு நம்ம ஏன் இப்படி செஞ்சோம் அப்படின்னு வந்து இவங்க யோசிப்பாங்க. ஸோ அந்த துரு துருன்னு செய்யக்கூடிய விஷயத்தை வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்னா இவங்களை அடித்துக்கொள்ள இருக்கவே ஆளே இருக்க மாட்டாங்க நண்பர்களே. இவங்க வந்து அந்த அதிகார தோரணை, கடின உழைப்பு, பிறருக்கு வந்து உதவி செய்கிறது, பிறருக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்கறது, வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எப்படியாவதுன்னு வர்றது, அதே மாதிரி விஷயங்களை இவங்க டெவலப் பண்ணி தன்னுடைய அந்த தலை கணத்தை அப்படியே இறக்கணும், கடுஞ்சொல் பேசக்கூடாது, அந்த பிடிவாத குணத்தை வந்து விட்டுடணும், திடீர் கோபத்தை விட்டுடணும். இவங்களுக்கு ஒரே ஒரு கெட்ட புலகம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரியவங்களை வந்து இவங்க வந்து மதிக்க மாட்டாங்க இவங்க. ஏன்னா எல்லாமே நம்ம கையில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை எல்லாமே வந்து இவங்க கம்மி பண்ணிவிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் நண்பர்களே. பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒருவேளை உங்களுக்கு மனசார உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது இங்கேருந்து தான். ஏன்னா நீங்கள் முன்னேறணுன்றதுக்காக தான் இந்த பதிவில் போடுறேன். இந்த பதிவு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் எனக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்படியாவது இதை பார்த்து 1% மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறினீங்க அப்படின்னா உண்மையாக நான் வந்து சந்தோஷப்படுவேன். அப்போ தான் நான் படித்ததுக்கும், நான் இதில் ஒரு அனுபவம் வந்ததுக்கும், என்னோடய ஆராய்ச்சி பண்ணி ஒரு வெற்றி கிடைச்சதுக்கு அப்போ தான் எனக்கு மனசார ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நண்பர்களே. அதனால தான் உங்களுக்கு இருக்க ஒரு நல்ல குணமும் தீய குணமும் உங்களுக்கே நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் எதை வந்து செயல்படுத்தலாம், செயல்படுத்தக்கூடாதுன்னு. இந்த பதிவு உண்மையாக உங்கள் மனசளவில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துது, பரவாயில்ல, ஒரு முன்னேற்றம் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ALL ஒரு ஆல் அப்படின்னு ஒரு சிம்பிள் வரும், அதை நீங்கள் தொட்டிங்கன்னா தான் மேல்கொண்டு போடக்கூடிய பதிவு உங்களுக்கு வரும் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் வாசுதேவ் கண்ணா.